இப்போ நல்லா இருந்தால் என்ன என்னென்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம அவங்க கிட்ட மூஞ்ச காட்ட முடியாது. ஏன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு உடல் வகை, நான் குண்டா இருக்கேன்றதுக்காக நான் என்ன போய் ஏதாவது பண்ணி செதுக்கிட்டா வர முடியும்? உன்னை அழ வைக்கிறேன் இரு அப்படின்ட்டு மூக்க பிடிச்ச என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா சமாளிக்கிறீங்களே, நல்லா சமாளிக்கிறீங்கல்ல. காட்டலாமா? இல்லை வேண்டாமா, அடுத்த மாதம் கல்யாணம். நெட்டிங் ஃபார் யூ ப்ரெசன்ஸ், வாட் இஸ் இன்சைட் யுவர் ஃபோனில் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் சேர்த்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன், டவுட்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நானும் ஆடியன்ஸும் சேர்ந்து பார்க்க போகிற ஒரு கேம் ஷோ. ஓகேவா? சோ உங்களால ஏதாவது காட்ட முடியல, இல்ல என்னோட ரொம்ப பிரைவசிப்பா நான் வந்து காட்ட விரும்பல அப்படின்னா, நான் ஒரு அழகா கியூட்டா ஒரு டேர் கொடுப்பேன், அந்த கியூட்டான டேர கியூட்டா பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ போன் எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன போன் யூஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? Honor 7X. ஓகே, கவர் நல்லா இருக்கு, யார் வாங்கி கொடுத்தா? எனிபடி? இல்ல, பாண்டி பஜார்ல 150 ரூபாய்க்கு பேரம் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கி. ஓகே ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் கேமராவுக்கு இது கேமரால இருக்கு இங்கிலீஷ் வேற அடிக்கடி, சோ அவங்கலாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, எங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்து உங்களோட இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி ஒன்னு போடுறீங்க, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேவா? அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணாங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கடைசியில கேட்கலாம். ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க. ஓகேவா? ஓகே, போலாமா? டீம் உள்ள வாங்க. இதற்கு தானே ஆசை. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. போஸ்ட் ஆயிடுச்சு. போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து. ஓகே, இப்போ வந்து நீங்க என்னன்னா உங்களோட வால்பேப்பர் என்ன அப்படின்னு ஆடியன்ஸ்ட்ட காமிங்க, என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி வச்சு காமிங்க, அப்பதான் கேமரால ஃபோக்கஸ் ஆகும். சாதா ஹானரோட டிஃபால்ட் வால்பேப்பர். ஏன் உங்களுக்கு வால்பேப்பர் உங்க போட்டோஸ் அதெல்லாம் வைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல பிடிக்காதா, இல்ல மூஞ்சே பார்க்க முடியல? இதெல்லாம் இதெல்லாமா இப்படிலாம் நீங்க சொல்றீங்க? ஆனா நந்தினி ஆர்மி, நந்தினி அக்கா வெறியன் அப்படின்ட்டு கையை கிழிச்சு ரத்தத்துல எழுதி டிபி எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு நம்ம பர்சனல் நம்பர் கொடுக்க முடியாது இல்லையா, சோ இதுக்காக லைக் ப்ரொஃபஷனல் பேசிஸ்க்காக ஒரு நம்பர். ஓ பாறேன். ஓகே, இப்பெல்லாம் ஒன்னு இருக்கா? ஓகே, அலாரம் எவ்வளவு அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்னு இருக்காது, அலாரம் இருக்கு, ஒன்னே ஒன்று 6 மணிக்கு இருக்கு. 6 மணிக்கு? 6 மணிக்கு. நீங்க தாங்க ஒரு அலாரம் வச்சிருக்கீங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நைட்டு 1 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் வச்சிருப்பாங்க. கேட்டா நைட் ஷூட் இருக்கும் போது நீ பேட் நைட் ஷூட். இந்த அலாரமுமே பேசிக் டிஃபால்ட் அலாரம். ஓகே, அது எழுந்திருப்பீங்களா அதை அடிக்கிறப்போ? முடிஞ்ச அடுத்த நாள் இது அதுக்காகவும் எடுக்கல. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், ஷூட்லாம் முடிச்சுட்டு கேஷுவல். எனக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அவள் வீட்டில் வந்து சும்மா கேண்டிட் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அவளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். நல்லா இருப்பாங்களா தானே கேட்டேன். இப்போ நல்லா இருந்தால் என்ன என்னென்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? கருப்பாக இருந்தாலும் கல்யாணம். உங்கள்ட்ட நம்பராக கேட்டேன், நல்லா இருக்கா கொடுத்துருவேன். சரி ஓகே சொல்லுங்க. அதனால ரெண்டு கேண்டிடா எடுத்துனாங்க. சரி பார்த்துட்டு எஸ்ஸாமே இருக்கு, அதே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஃபேக் கேண்டிடேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேண்டிடேட் தான். அது எனக்கு பர்சனல் ஃபேவரட். பர்சனல் ஃபேவரட். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட்டாக எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்க அண்ட் எடுத்த ஃபோட்டோ? லாஸ்ட்டாக எப்போ எடுத்த ஃபோட்டோஸ்? நான் செல்ஃபிஸ் பெருசாக எடுக்க மாட்டேன், எடுத்தால் ரொம்ப ராரு. வந்த ஃபோட்டோ இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ ஒரு 12 மணிக்கு வந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டு வந்தேன். ஓகே, அதில் 3 ஃபோட்டோ தான் அந்த பையன் எடிட் பண்ணி. காட்டலாமா? இல்லை வேண்டாமே, ரிலீஸ் பண்ணலாம். ஓகே பண்ணதுக்கு. ஓகே ஓகே, அப்படின்னு இல்லை, போட்டதுக்கு முன்னாடி நம்ம போ. சரி ஓகே, கரெக்ட். அது வந்து இப்போ நீங்கள் கடைசியாக எடுத்து. கடைசியாக ஓகே, எனக்கு வந்த ஃபோட்டோஸ் நான் எடுக்கல, வந்த ஃபோட்டோ. ஓகே, எந்த ஆப்பில் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம் அந்த ஃபில்டர் போட்டு அதை எடிட் பண்ணுவேன். ஃபோன் எடுத்த ஃபோட்டோஸ் போட மாட்டேன். எங்களுக்கு வந்து பிரீத்தம்னு ஒருத்தர் இருப்பார்,
அவருக்கு டிராவல் அண்ட் வைல்ட் லைஃப் தான் போட்டோகிராஃபி பண்ணனும். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி அப்ப கரெக்ட்டா தான் எடுத்துருக்காரு. வா நீ நீ வரல உடனே போட்டோ எடுக்கறவனா அதுதான். ஓகே. சே அவ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை அது. சோ அவன் வந்து ஃப்ரீ டைம்ல அவனுக்கு இருக்கிற ஒரே மாடல் நான் மட்டும் தான். சோ போர்ட்ரேட்ஸ் நிறைய எடுப்பான். சொல்ல ஏதோ சொல்ல வர. இல்ல ஒண்ணு இல்ல. ஓகே நல்லா. அவரோட போட்டோஸ் தான் நான் மோஸ்டா போஸ்ட் பண்ணுவேன். செல்ஃபிஸ் ரொம்ப கம்மி. அண்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட் மெமரபிள் பிக், அதாவது ஒரு பிக் அந்த பிக்குக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்பையில தான் அந்த பிக் இதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிக் இருக்கா? மெமரபிள் பிக்னு தாண்டி ரொம்ப பிடிச்ச இது வந்து நானும் டூட் விக்கியனாவும் ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணோம்னா அவங்க எமோஜிஸ் காட்டி இதே மாதிரி பண்ணுங்க இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அந்த இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறது அது எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட். பர்சனல் ஃபேவரட். ஓகே. அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டி நம்பர் இன் யுவர் மொபைல் விஜய் சார். அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சிவகார்த்திகேயனா இல்ல விஜய் சேதுபதி அவருக்கு அவர் நம்பர்ல இருக்காரு. ஆர்டிஸ்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிற முக்காவாசி பேர் இருப்பாங்க. டைரக்டர் சைட்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலாஜி மோகன் தெரிஞ்சவங்க எல்லா யூடியூபர்ஸும் மோஸ்டா இருக்காங்கன்னு தெரியும். அது க்ரூ பெரிய க்ரூ இல்லையா? அண்ட் மோரோவர் தே டோன்ட் நல்லா சமாளிக்கிறீங்களே. நல்லா சமாளிக்கிறீங்களே. உங்க டீம்ல இருந்து எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சீரியஸ்லி லைக் அபார்ட் ஃப்ரம் திஸ் பெரிய க்ரூன்றதுனால யார் எக்ஸாக்டா பண்றாங்கன்ற லிஸ்ட் தெரியும். எங்களுக்குமே அரசல் புரசல் ஆமா ஆமாவா ஆமாவா நாங்களே அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து இன்ஸ்டாகிராம்ல யாராச்சும் பிளாக் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் யாராவதுன்னு சொல்லணுமா? இல்ல இல்ல அப்படி அப்படி ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னா நேத்து சாக்ஷியா கருவாலாம் அப்படி ஸ்வைப் பண்றாங்க போகுது 300 400 இருக்கு. நிறைய இருக்கு. அப்படியே இப்படி ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணிருங்க அவ்வளவுதான். ஏன் வீடியோ கால்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம சொல்ல 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 பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் இல்ல இல்ல அப்படினு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்ம அவங்க கிட்ட மூஞ்ச காட்ட முடியாது. சோ இப்படி கேட்டாங்கன்னா வேற ஏதாவது மூலமா வந்துச்சு ஏன் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணும்போது மேபி தெரியல இப்ப ஏதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கலாம். சூப்பர். சோ மேஜரா வீடியோ கால்ஸ்க்காக தான் பிளாக். அண்ட் மோஸ்ட் யூஸ்டு எமோஜி தம்ஸ் அப் பாபா. பாபா வை சும்மாவா? கதம் கதம் முடிஞ்சது. அந்த எமோஜி அம்சாலே என்னோட காலேஜ் நிமிர்த்தி ஆகணும். எனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. அண்ட் ப்ரௌசிங் ஹிஸ்டரி. ப்ரௌசிங் ஹிஸ்டரி. ஆக என்ன இவ்வளவு மா போன் எடுக்கிறீங்க? இது என்ன தேடி இருக்க போற? ஏதாவது இங்கிலீஷ் வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்காது அதுக்கு மீனிங் தேடி இருப்பேன். வேற கமலஹாசன் 60th செலிப்ரேஷன் கே பாத்திருக்கேன் நான் கடைசியா. அதவர் அப்படி ஓபன் பண்ணாலே அதான் வருது. ஓகே. அப்புறம் வேற என்ன? ஹிஸ்டரி அங்க தான் போறோம். மூவி டிக்கெட்ஸ் அந்த புக் மை ஷோ அந்த 60th 7 நாளைக்கு ஈவென்ட் நடக்க போதுல அதுக்கு போறீங்களா? இல்ல டிக்கெட் கிடைக்கல. கமல் சார் அவ்வளவு பிடிக்குமா? இல்ல எனக்கு. அப்புறம் ஏதோ டெஸ்ட் எடுக்க லிஸ்டர் ஸ்லாப் தேடி இருக்கேன் கோடம்பக்கத்துல மெட்ரோ. போதும் போதும் இதுவே போதும். இல்லடா இவள நீ கேட்டல அவல் விகடன் பாத்து திருப்பி எதுவும் கேட்றாதீங்க. நல்லா ஹே இது நல்லா இருக்கே இது பண்ணுவோம். வாட்ஸ் இன் யுவர் ஃபோன். வேணாம் வேணாம். ஓகே. அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்ல அதுக்கு யாராவது க்வெஸ்சன் பண்ணிருக்காங்க? ஓ அதுக்குள்ள முடிஞ்சச்சா? முடிஞ்சிச்சு. அவ்வளவு ஜாலியா ஃபன்னா. அண்ட் இப்போ என்னன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டதை அப்படியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வென் இஸ் யுவர் மேரேஜ் அண்ட் ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ அம் சிங்கிள். என்னோட மேரேஜ் டேட் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு. ஓகே. சிங்கிள் அழகின் ரகசியம் என்ன? சாப்பிடுங்க, கடைசி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, வாழ்ந்துக்கிட்டே இருங்க. அதுதான் யூ ஆர் பார்ன் பியூட்டி. அதாவது பிறந்ததுலேருந்தே நீங்கள் அழகு ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ. ஆனால் யாராச்சும் சொல்லியிருக்கேன்? பிரவீன் வர்மன். நல்ல டேஸ்டியா உனக்கு. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் இவல் 3 வீடியோ எப்போ? ஆஹா ஃபேன்ஸ் பிடிச்சிட்டோம். கூடிய விரைவில் ஒரு பிகெஸ்ட் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ வரும். ஓகே. நீங்கள் எப்போ மூவில எல்லாம் பண்ண போறீங்க? பண்ணியிருக்கேன், இனிமும் பண்ணுவேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே. இது இஸ் நல்ல க்வெஸ்சன். நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறத நினச்சி எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் ஏ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு உடல் வகை. நான் குண்டாக இருக்கேன்றதுக்காக நான் என்ன போய் ஏதாவது பண்ணி செதுக்கிட்டா வர முடியும்? ஸோ இல்லை. ஓகே. என்பி பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்பி ஜாலியாக வேணுமா சீரியஸாக வேணுமோ? ரெண்டுமே சொல்லுங்க. சீரியஸாக சொன்னால் இஸ் அ வெரி குட் கை. என்னோட ஒரு மாதிரி ப்ரோ ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கம்ஃபர்டபுள் டு ஆக்ட் வித். மீன் லைக் எல்லாருமே கம்ஃபர்டபுள் பட் என்பி இஸ் டூ கம்ஃபர்டபுள். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் கேட்டகரி, ரெண்டு பேருமே ஒன்னா லைக்
ஒன்னவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால இஸ் வெரி கியூட். ஜாலியா சொல்லணும், இஸ் ப்ளே பாய். ப்ளே பாய் எம்பி, ப்ளே பாய். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க. எஸ் எம்பி, நான் கண்டென்ட் கொடுக்கல எம்பி. மித்ரா பவி, பவி சந்தியான்னு ஒரு மாமா பொண்ணு தப்பிச்சிருச்சு. இந்த ரெண்டு பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்கான் பாப்பா. அண்ட் இப்போ இதுல ஒரு புது ட்விஸ்டா, நந்தினி இடையில வர போறாங்க வேற ஒரு பேர்ல. இது யுவராஜுக்கே தோணி இருக்காது, யுவராஜ் அண்ணனுக்கே தோணி இருக்காது. ரைட். அண்ட் வந்து அடுத்த க்வெஸ்சன், அக்கா உங்களுக்கு ஏத்த ஹீரோ தமிழ் சினிமாவிலே இல்ல, சப்போஸ் விஜய் அஜித் சார் படங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னா யார் கூட நடிப்பீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, அப்புறம் தானே பாத்துக்கங்க, நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கங்க. என்ன என்ன சொன்னா, விஜய் சார் அண்ட் அஜித் சார் படங்களுக்கு ஒரே நேரத்துல கூப்பிடுறாங்க, எந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணுவீங்க? காமனான ஜெனரலான எல்லா இன்டர்வியூ உள்ள ஒரு க்வெஸ்சன் அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் காமனா சொல்றல, நான் ஜெனூனா சொல்றேன். ரெண்டுமே நடிக்கணும்னு தான் ஆசை ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. பட் கேரக்டர் பாக்குறது அப்படின்றதுனால எந்த இதுல கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும் அது பண்ணிடலாம். அது விஜயா இருந்தாலும், விஜயனாவா இருந்தாலும் சரி, அஜித்னாவும். சூப்பர் சூப்பர். எதற்கு உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க சொல்லுங்க ப்ளீஸ். நடிக்கிறீங்க எல்லாருமே நீங்க டிவில பாக்குற சேனல் வீடியோஸ்ல பாக்குற அவங்களே தான் நேராவும் இருப்பாங்க. எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் லிட்டரலாக ஒரே ஒரு குட்டி சீன் தான், குட்டி ரோல் தான் பண்ணியிருப்பேன். அந்த ரோல் போதும் அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி எமோஷனான ஒரு ஏரியாவாக இருக்கும். அந்த ரோல்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் மட்டும்தான் அப்படி இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீன் கட் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக அவர் என்னை உட்காந்து வம்பழுத்திட்டு இருப்பாரு, உன்னை அழ வைக்கிறேன் இரு அப்படின்னு மூக்க பிடிச்சி என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாரு. அதான் எனக்கு கண்டன் தண்ணி இதா இருக்கீங்களா? ஸோ நல்லா கிள்ளி கிள்ளி விளையாடுவாங்க. அது அது பண்ண மாட்டாரு. லைக் தட். உனக்கு என்னப்பா இன்டர்வியூலாம் கொடுப்ப, உனக்கு என்னப்பா நீ ரிப்ளை எல்லாம் பண்ற, அது மாதிரிதான் கேட்டிருக்காங்க. அண்ட் சிசி வானா, சி யூ ரைடிங் ராயல் என்ஃபீல்ட் சூன். ஓட்டணும்னு ஆசை, ஓட்டியிருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேர் மாற்ற தெரியல, ஹைட்டு பத்தில ஒன்றுமே ஒத்துக்கணும் இல்லையா, ஹைட்டு பத்தலன்ட்டு. கேஸ் போட்டு ஓட்டினோம்னா நமக்கு அது வந்து செட் ஆகல. சரி வெறும் கல் ஓட்டினா ஹைட்டு பத்தில. ஓகே நமக்கு வர்றது அந்த ஸ்கூட்டி ஆக்டிவா என்னோட வெள்ளசாமி அதுலேயே ஓட்டிட்டு. வெள்ளசாமி வெள்ளசாமி அந்த இது உண்மைதானா? அது ரியலாவே என் வண்டிக்கு வெள்ளச்சாமின்னு பேரு. அதுக்காக ஒரு சிறு ஒரு வீடியோ பண்ணலாம். இன்னைக்கு அதை ஓட்டுற சான்ஸ் எனக்கும் கிடைச்சிச்சு. கேட்டீங்க அவங்களுக்கு, நீங்க இப்ப ப்ரூவ் பண்ணீங்க லைக் தட், அது மாதிரி கேட்டிருக்காரு. பாடி ஷேமிங் பத்தி தான், குண்டா இருக்க யூ கான் எக்ஸ் எக்ஸ். யாரு சொன்னதுன்னு சொல்ல முடியுமா? யாருன்னு எல்லாம் மீட் பண்ற எல்லாருமே ஒரு சில பேர் வந்து லைக் அபார்ட் ஃப்ரம் நம்ம டீம் இல்லாம பாக்குறாங்க எல்லாருமே வந்து லைக் யோர் எப்படி ஃபேட், எப்படி நீ வருவ, அதெல்லாம் இல்லை ரிசீவிங் போர்ஷன்ஸ்ல யூ ஹாவ் டு பி தேர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் என் ரோலை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் ஷீப்ல ஓரளவுக்கு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு நந்தினிய தெரிஞ்சிருக்கு, எனக்கு அதுவே பெரிய விஷயம். 100 பேருக்குமே தெரியும். ஸோ அது வந்து அவங்க கிட்ட இன்னும் அவங்களுக்கு பாதி மூக்கை உடச்சிட்டேன், இன்னொரு மூக்கை நான் இன்னும் சினிமாவுக்கு போயிட்டு நல்லா
பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் மூக்கையும் உடச்சிரு. சூப்பர் டியூட், இதுதான் ஒரு பெரிய இது. ஸோ அதனால ஸோ குண்டா இருக்க ஒல்லியா இருக்க கருப்பா குண்டா கட்டி அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஓகே, அண்ட் எப்படி இவ்வளோ அழகா சிரிக்கிறீங்க? ஒரு வாட்டி சிரிச்சு காமிங்க. அந்த சிரிப்பு அயாசன சிரிச்சாரு, அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு வாட்டி எனக்கு அவர் சிரிப்பு டக்குன்னு கேட்டா எப்படி வரும், சிரிக்கணும். அதுதான் இப்ப டக்குன்னு கேட்ட வரை இன்டர்வியூ வரல நீங்க, அது மாதிரிதான். அண்ட் ஓதும் இதை விட எல்லாமே உங்க ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளா மூணு பேர் தான் எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. 2000-3000 ரிப்ளை வந்துகிட்டு இருக்கு. அதை ஃபுல்லா கேட்டோம்னா இன்னும் ஒரு 10 ஷோ நடத்தி 10 எபிசோட் போடலாம். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும். நீங்க படத்துக்குள்ள போனாலும் எப்படி விக்னேஷ்காந்தனா எப்படி வந்து பண்றாரோ அது மாதிரி, ஏன்னா யூடியூபருங்கிறதுல ஒரு கெத்து இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணணும். அண்ட் எப்படி இருந்தது இன்டர்வியூ? தேங்க் யூ அண்ட் ரொம்ப நன்றி நேரத்திற்கு. நன்றி. இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங்கா. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.